ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 7B-க்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து ரிலீஜியன், இந்து மதத்திலிருந்து இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்வர்மெண்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸில் வரதுனால ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்தளவுக்கு 20,600 75,900 வரைக்கான ஒரு சூப்பரான சேலரி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சேலரி 40,000 மேலே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே ஸ்கேல் பே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 19/5/2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 17/6/2022 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா 10/9/2022. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. பேப்பர் 2 வந்து இந்து மதம் சைவமும் வைணமும் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து ஜிகே பேப்பரும், ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பேப்பரும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 10/9/2022 அன்றைக்கி, ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 1/7/2022 அன்றைக்கி வந்து நீங்கள் மினிமம் 25 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து 37 வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அதிலையும் பார்த்திங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 19/5/2022 இந்த டேட் படி நீங்கள் வந்து கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். என்னென்ன டிகிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் இதில் வந்து நீங்கள் ஏதேனும் இளங்கலை பட்டம் படித்திருந்தால் போதுமானது. ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அது இருந்தால் பெஸ்ட், ஆனால் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு போதுமானது. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து 100 பே பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 150 ப்ளஸ் 100 இது வந்து நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து பாயிண்ட் டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தெரிஞ்ச எழுத படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து ஓஎம்ஆர்சி எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பேப்பர் 1 அப்புறம் வந்து பேப்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ட்டு ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பார்ட்டியில் வந்து கட்டாய தமிழ் மொழி தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 40% மார்க், அதாவது வந்து 140 மார்க், ஐ மீன் 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து 60 மார்க் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பாயிண்ட் ஏல வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இதில் வந்து தமிழ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அப்புறம் வந்து ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி பார்ட் பியில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அதாவது குரூப் 4 ஸ்டாண்டர்ட். பார்ட் பி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், குரூப் 2 ஸ்டாண்டர்ட் இருக்கும். 300 மார்க்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு இந்து மதம் சைவமும் வைணவமும் இதுக்கான பேப்பர் கோடு கொடுத்துருக்காங்க, சிலபஸ் செக் பண்ணிக்கங்க. 200 மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த தமிழில் நீங்கள் 40% 60 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பேப்பர் 2 வந்து கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேப்பரும் கரெக்ஷன் கிடையாது. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையும் கன்சிடர் பண்ணி பார்த்து ரேங்கிங் எடுக்கிறாங்க. த கொஸ்டின் பார்ட் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வில் பி செட் இன் தமிழ் ஓன்லி, த கொஸ்டின் பார்ட் ஆஃப் பி பேப்பர் 1 வில் பி செட் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ், ஓகேங்களா. ஓரல் டெஸ்ட் கிடையாது. எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங், கவுன்சிலிங் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபர்தராக வந்து கவுன்சிலிங் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் கூட அனைத்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது மாவட்ட தலைநகரங்களையும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சிலபஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கம் போல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC.government.in இல்லைனா TNPSC.exams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது. ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸர் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. 17/6/2022 11:59 PM அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தது எடிட்டிங் அப்லோடிங் ரீ அப்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 28/8/2022 11:59 PM நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் அனைத்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.